நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. 25,000 மேற்பட்ட மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள். அதாவுள்ள அனைத்து தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். சுமந்திரன் கட்சியின் தலைமை பதவியில் இருந்தும் விலகும் ரணில். ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அம்பாந்தோட்டையை சீனாவுக்கு வழங்கியமை தவறானது. ஜனாதிபதி நாளை விண்ணில் பாய்கிறது PSLV ராக்கெட். இனி விரிவான செய்திகள். ஜாழ் நல்லூர் பகுதியில் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளன. குறித்த பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக குறித்த கல்வெட்டுகள் இன்று மாலை 6 முதல் மறுநாள் 27 தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளன. அத்தருணத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாவீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான 27 தேதி மாலை 6:05 மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று சுடர்கள் ஏற்றப்பட்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் மாவீரர் தொடக்கம், இறுதி யுத்தத்தில் வீரம் மரணமடைந்த சுமார் 25,000 மேற்பட்ட மாவீரர்களின் பெயர்கள் குறித்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவுள்ள மலையக மக்களிடமும் அனைத்து தமிழ் மக்களினிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தோட்ட தொழிலாளர்களை இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் அதாவுள்ள மீது முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் நீரை வீசியிருந்தார். தோட்ட தொழிலாளர் தொடர்பாக முறை தவறிய வார்த்தைகளை பாவித்தமையினாலேயே அப்படி செய்ததாக மனோகணேசன் தனது பேஸ்புக் பக்கத்தில் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று மனோகணேசனுக்கு ஆதரவாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள சுமந்திரன், அதாவுள்ள மலையக மக்களிடமும் அனைத்து தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும், எமது சொந்தங்களை கேவலமாக விழிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என பதிவிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தயாராக உள்ளார் என கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் கருத்துக்களை பரிசீலிப்பதாகவும் அதன்படி கட்சியின் பதவி நிலைகளில் இருந்து எதிர்காலத்தில் விலகுவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே திட்டவட்டமாக அறிவித்தார் என அகிலவிராஜ் காரியவசம் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சே வெற்றி பெற்றதும் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனையடுத்து இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டதுடன் மஹிந்த ராஜபக்சவும் பிரதமராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமிக்குமாறு ஒரு தரப்பினரும், ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்குமாறு இன்னுமொரு தரப்பினரும் சபாநாயகரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வியை தழுவ ரணில் விக்ரமசிங்கவே காரணம் என ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியதுடன் அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு வழங்குவதற்கு உடன்படிக்கையில் கடந்த அரசாங்கம் கைச்சா திட்டமை தவறானது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சீன நிறுவனத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் கருத்து தெரிவித்த அவர், சீனாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் ஆனால் இராணுவம் மற்றும் புவிசார் அரசியல் போட்டிகளில் ஈடுபட போவதில்லை என்றும் கூறினார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சீனா நம்முடைய ஒரு நல்ல நண்பராகவும் அபிவிருத்திக்கு அவர்களின் உதவி தேவைப்பட்டாலும் அம்பாந்தோட்டை துறைமுக ஒப்பந்தம் தவறு என்று சொல்ல நான் பயப்படப் போவதில்லை. இந்த விடயம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்து ஒரு சிறந்த ஒப்பந்தத்துடன் வருமாறு அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். முதலீட்டிற்கு ஒரு சிறிய நிலத்தை கொடுப்பது வேறு விடயம், ஒரு ஹோட்டல் அல்லது வணிக தளங்களை உருவாக்குவது ஒரு பிரச்சனை அல்ல. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார ரீதியாக முக்கியமான துறைமுகத்தை கொடுப்பது ஏற்கத்தக்கதல்ல. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒரு செயற்பாட்டிற்காக துறைமுகத்தின் ஒரு முனையத்தை கொடுப்பது வேறு விடயம், ஒரு ஹோட்டலை கட்டுவதற்கு சில இடங்களை கொடுப்பது வேறு. எனவே இது ஏற்புடையதல்ல, இதுவே எனது நிலைப்பாடு என்று கூறினார். இந்தியாவின் கார்டோசாட் செயற்கைக்கோள் மற்றும் அமெரிக்காவின் 13 சிறிய ரக செயற்கைக்கோள்களை சுமந்தபடி PSLV-C 47 ராக்கெட் நாளைய தினம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. புவி கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்புக்கு இந்த கார்டோசாட் 3 செயற்கைக்கோள் உதவ உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து நாளை காலை 9:28 மணிக்கு ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது.
மேலும் 1625 கிலோ எடை கொண்ட இந்த மூன்றாம் தலைமுறை அதிநவீன கார்டோசாட் 3 செயற்கைக்கோள் புவியிலிருந்து 509 கிலோமீட்டர் தொலைவிலான சுற்றுவட்ட பாதையில் 97.5 கோணத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. அங்கிருந்து புவியை கண்காணிப்பதுடன் உயர்தரத்திலான புகைப்படத்தை எடுத்து அனுப்பும் திறன் கொண்டதாகும். குறிப்பாக வானில் மேக கூட்டங்களை ஊடுருவி புவியை தெளிவாக படம் பிடிக்கும் என்பதோடு இரவு நேரத்திலும் புவியை மிக தெளிவாக படம் பிடித்து அனுப்பும் திறன் கொண்டது இந்த செயற்கைக்கோள். இது 5 ஆண்டுகள் செயற்பாட்டில் இருக்கும் எனவும் இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 13 செயற்கைக்கோள்கள் இந்த கார்டோசாட் 3 செயற்கைக்கோளுடன் அமெரிக்காவுக்கு சொந்தமான 13 சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட உள்ளன. பௌத்த வாக்கு வங்கியை பாதுகாக்க தவறியமையே ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தமைக்கு காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஸ்ரீகுத்தாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அகிலவிராஜ் காரியவசம் மேலும் கூறியுள்ளதாவது, தேர்தல் தோல்வி குறித்து ஒருவரையொருவர் குற்றம் சுமத்துவதனால் எந்தவொரு பயனும் கிடைக்கப் போவதில்லை. அத்துடன் சில தரப்பினர் பௌத்த சமயம் சம்பந்தமான வெளியிட்ட கருத்துக்களே தோல்விக்கான முக்கிய காரணமாகும். இதேவேளை தேர்தலில் தமது வேட்பாளரின் வெற்றிக்காக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச தலைவர்களும் என அனைவரும் சிறந்த முறையில் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். இதனால் எவர் மீதும் குற்றம் சுமத்த முடியாது. அத்துடன் தோல்வியடைந்த பின்னர் பல்வேறு பொய்யான கதைகள் பேசுகின்றனர். மேலும் சில அரசியல் தலைவர்களின் கருத்துக்களால் பௌத்த வாக்கு வங்கி சிதறி போனது, நாம் அதனை பாதுகாத்திருக்க வேண்டும். எனவே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துவது முறையான விடயமில்லை என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தலை நடத்தி மக்கள் விரும்பும் நாடாளுமன்றத்தை தெரிவு செய்ய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அனைவரதும் ஜனநாயக கடமை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜிஎல் பீரிஸ் மேலும் கூறியுள்ளதாவது, நடந்து முடிந்த தேர்தல் பொது தேர்தலாக இருந்திருக்குமாயின் தெளிவான பெரும்பான்மை கிடைத்திருக்கும். நாடாளுமன்றத்தில் 120 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். அப்போது நாடாளுமன்றத்தின் முழு அதிகாரமும் உமக்கு கிடைத்திருக்கும். எனினும் தற்போதைய நிலையில் அனைவரும் இணைந்து பொது இணக்கத்தின் ஊடாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவதே ஜனநாயக வழிமுறையாக இருக்கும். இதன் ஊடாக நாம் விரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய புதிய நாடாளுமன்றத்தை மக்கள் தெரிவு செய்ய முடியும். மக்களின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. அவர்கள் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர். அவரது தேர்தல் அறிக்கைக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். அதனை அமல்படுத்த மிகப்பெரிய ஆணையை வழங்கியுள்ளனர். இந்த செயற்பாட்டை முழுமைப்படுத்த நாடாளுமன்றத்தில் தெளிவான பெரும்பான்மை அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் நசர் அல் ஹர்தி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது சவுதி அரேபிய அரசாங்கத்தின் சார்பில் தூதுவர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி, சவுதி அரேபிய தூதுவர் அப்துல் நசர் அல் ஹர்தி உள்ளிட்ட குழுவினரை சந்தித்ததில் மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் மீளாய்வு பரீட்சைகள் ஆகியன இன்றுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவின் பின்னர் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பாக 1911 என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com